ஹே ஆல், ஸோ சாணி காயுதம் படம் பார்த்தாச்சு. ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரிவ்யூ பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் மூவியை ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்லலாம். பழிவாங்குற கதை, பாஸ்ட்ல சொன்னதெல்லாம் அப்படியே ப்ரெசென்ட்ல நடக்குது. அது கீர்த்தி சுரேஷ் அப்படியே உணர்றாங்க. அண்ட் தனக்கு நடந்த கொடுமையை யாரெல்லாம் நடந்துச்சோ அவங்க எல்லா பேருமே தேடி கண்டுச்சு பிடிச்சி பழி வாங்குறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரி. ஸ்டார்டிங்ல இந்த மூவி கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சாலும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் கூட்டிகிட்டே போகுது. அண்ட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு சீன் கூட போர் அடிக்காம இருக்கு. கீர்த்தி சுரேஷோட நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட எமோஷனலாக தூண்டுதுன்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட நடிப்பும் இந்த மூவியில் நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செல்வராகவனோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இந்த மூவியில். கீர்த்தி சுரேஷ் அவங்க ஜோனர்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர் ட்ரை பண்ணாலும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க தான் சொல்லும். பெர்ஃபெக்டா இல்லைனாலும் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த மூவி ஃபுல்லாமே நெகட்டிவ் ஸ்டோரியா இருந்தாலும் கண்டிப்பா பாக்குறதுக்கு ஒர்த்தான மூவி தான். நீங்க ஒரு ஹாப்பியான பர்சன், ஹாப்பியான சீன்ஸ் பார்க்கணும், ஹாப்பியான என்டிங் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மூவி பார்க்குற வேணாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஒருவேளை கிரைம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஒரு த்ரில்லர் சீன்ஸாக இருக்கணும், த்ரில்லர் மூவியா அப்படி இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம்.